சுற்றுச்சூழல் ஆர்வலர் எக்ஸ்னோரா நிறுவனர் திரு நிர்மலா அவர்கள் நம்முடைய இருக்கிறார் ரொம்ப வலிமையான கேஸ் வந்து மீத்தேன் அது இருபத்தி மூணு மடங்கு ஸ்ட்ராங்கர் தான் கார்பன் டை ஆக்சைடு அந்த அளவு குறவு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ முக்கியமாக சில ஸ்லோகன்ஸ் திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி டூ டொமஸ்டிக்லி உலகத்தை சிந்தித்து நீங்கள் லோக்கலாக செயல்படணும் அது வீட்டில் செய்யணும் இப்போது நான் இருக்கிறது கோயம்பேடு கோயம்பேடு ஹைலி பொல்யூட்டட் ஏரியா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வண்டி அதை வழியாக போகுது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வரையும் ஃப்ளாட்டில் வந்து நான் பன்னெண்டாவது மாடியில் இருக்கேன் ஒரு மிஷினை வச்சு என் வீட்டில் மாசே இல்லைன்னுட்டாங்க வீட்டுக்குள்ளே ஃப்ளாட்டில் ஆயிரத்தி எழுநூறு செடி வளர்க்குறேன் எவ்வளோ ஆயிரத்தி எழுநூறு செடி வளர்க்குறேன் வீடே காடாயிடுச்சு நான் கண்டுபிடிச்சது ஏன்னா முதல்ல நம்ம செய்யணும் அதுதான் உங்களுக்கு எல்லோருக்கும் ஸோ திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி டூ டொமஸ்டிக்லி இப்போ யார் போலீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நான் வந்து உள்ளே லண்டனில் இருந்தேன் லண்டனில் ஃப்ரண்ட் பேஜில் போட்டால் தமிழர்கள் குப்பையை கொடுத்தும் பண்டிகை கொண்டாடுறாங்க பிரிட்டிஷ் பிரிட்டிஷர் இறங்க முடன்னு போட்டேன் நான் வந்து நைன்டீன் எயிட்டி நைனில் புகையெல்லா போகி சொல்லுங்கள் புகையிலா போகி ஸ்மோக்லெஸ் போகின்னு கொண்டாந்தேன் நான் கண்டுபிடிச்சதுன்னா ஒரு நாள் போகியில் உண்டார புகை வந்து ஈக்குவல் டு ஆல் த இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் இந்த டயர்லாம் எடுத்து கொளுத்திடுறாங்க அதாவது நம்ம வந்து பல செய்ய வேண்டியது எதுவும் செய்ய மாட்டேறணும் செய்யக்கூடாது பல செய்கிறோம் இந்த குளோபல் வார்மிங் அதை எப்படி சொல்லுன்னா குளோபலி கிளைமேட் சேஞ்ச் லோக்கலி ஏர் பொல்யூஷன் நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அட்வைஸ்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிசார் இன்னொரு ஃபாரஸ்ட்டு அட்வைஸராக இருந்தேன் வென்ட்டு கோபம் காணப்படுத்தி இப்போ வந்து தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் பொல்யூஷன் பிரிசன் கமிட்டிக்கு சேர்மனாக இருக்கேன் சாலிட் வேஸ்ட்டுக்கும் அட்வைஸராக இருக்கேன் என்னென்னா இதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் முறையாக படிச்சிட்டோம் இப்போ பூராதான் கிளாஸ் மேலே ஆகிடும் நம்ம எல்லாரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வதில்லாம் கழிவுனால பொல்யூஷன் வருது ஸோ குப்பையை நான் சொல்கிறது ஜாதி பிரிக்காத மதம் பிரிக்காத மொழி பிரிக்காது குப்பையை மட்டும் பிரி அது முதல்ல ஆரம்பித்தோம் பச்சை கலர் சோப்பு கலர் அது மட்டும் பிரிக்கணும் வீட்டில் எல்லாத்துக்கும் ரெஃப்ரிஜ்ரேட்டருக்கு இடம் இருக்குது ஏர் கண்டிஷனர் இடம் இருக்குது ஆனால் குப்பையை பிரிக்கிறது கூட இடம் இல்லைன்றாங்க இந்த பேப்பர் பிளாஸ்டிக்லாம் நிறைய நிறுவனங்கள் விலைக்கு காய் போயிடறாங்க அது அப்படியே வெலை கொடுத்து அதாவது இந்த கொசு எல்லாமே இன்டர்லிங்க்டு வாட்டர் குப்பை எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணந்து இருக்குது ஏதாவது இது ஏர் பொல்யூஷன் நல்ல விஷயம் அது ஏர் பொல்யூஷன் வந்து கட்டாயம் நம்ம செய்ய வேண்டியது ஏதாவது டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டர் தான் மரத்தை வெட்டுறாங்க அதுக்கு ஒரே சின்ன விஷயத்தில் ஒரு போராட்டம் போனோம்னா போராட்டம்னா நான் பச்சை பெண் கல்லூரி நான் அங்கே வந்து ஒரு முந்நூறு மரங்கள் நூறு வயதில் மரங்களை அரசாங்கம் வெட்டுறது முடிவு பண்ணுச்சு ஏன்னா அந்த ஸ்டேஷன் ட்ரெயின் வருதுன்ட்டு அந்த மாணவர்லாம் போராடி தோதிட்டாங்க ஆசிரியர் எங்கள்கிட்ட வந்தாங்க பெரிய போராட்டம் பண்ணோம் அது மரத்தை வெட்டுறதை விட்டுட்டாங்க அது அதிகாரி பொறுப்பான அதிகாரி என்ன பண்ணார் இந்த மரங்கள்லாம் வெட்டுறது முடிவு பண்ணிட்டாங்க ஒரு ட்ரீ வெற்ற ஆலயம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்போ இந்த நேரத்தில் வந்து நடந்தது என்னென்னா மேலே ஒரு கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூப்பிட்டாங்க ஏன் நீங்கள் மரங்கள்லாம் வெட்டலை அப்படின்ற போது அவர் சொன்னார் நிர்மல்ற ஒரு நாற்பது ஆண்டுகளாக மரம் நடிட்டிருக்காரு நம்ம மரத்தை வெட்டி அவர் ஆர்வம் குறைந்து மரத்தை நடுதை உற்ற போகிறார் அப்படின்னாங்களாம் அப்போ அதை ஸ்டேஷன் மரத்தை வெட்டாதீங்கன்னுட்டாங்க ஒரு சோஷியல் சர்வீஸால் அங்கே மரங்கள் வெட்டுவது தடுக்கப்பட்டு விட்டது ஸ்டேஷன் பூமி கீழே போயிடுச்சு நம்ம யாரும் கேட்குறது இல்லை நம்ம கேட்காதே என்ன பண்ணுறோன்னா அது அவங்க கவர்மெண்ட் முடிவு எடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டை கேட்கணும் இந்த பச்சைப்பன் பசுமையை பாதுகாப்போம் ரிசர்வ் பச்சைப்பன் ரிசர்வ் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அந்த ப்ரோக்ராம் மகத்தான வெற்றி அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேரு பூங்கான்னு இருக்குது இந்த பூங்காவே ராங் ஐடியா பூங்காவில் புல் வளர்க்குறாங்க புல் கண்ணுக்கு தான் அழகு ஆனால் மரங்கள் வச்சால் உடலுக்கு நல்லது நம்ம முதல்ல கடைப்பிடிக்கணும் அப்போ தான் உலகத்தை சொல்லணும் அதை கடைப்பிடிக்காது இங்கே வந்திருக்கு எல்லாருமே அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்களாம் வாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் கடைப்பிடிங்க அது மூலம் இந்திக்கு நம்ம ஒரு விதையை விதைக்கிறோம் இந்த கலைஞர் டிவி நிகழ்ச்சி நான் முக பாராட்டுறேன் நன்றி சார் இப்போ மனிதனாக வாழ்த்துக்கு தேவை வந்து உணவு அப்புறம் காற்று அப்படி நம்மளே அறியாமல் நம்ம சுவாசிக்கிற காற்றுலேயே நஞ்சு கலக்குது அப்படின்னும்போது நம்ம அது கண்டிப்பாக அவேர்னஸ் கொண்டு வரணும் பைசைக்கிளை போகலாம் போகலாம் நம்ம அவேர்னஸ் சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் பைசைக்கிளில் போக கஷ்டப்படுறோம் அசிங்கப்படுறோன்றது நமக்கே தெரியும் உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு மில்லியன் மக்கள் வந்து இறக்குறாங்க வருஷம் வருஷம் இறக்குறாங்க காற்று மாசனால அதே மாதிரி இந்தியாவில் ஒன்று புள்ளி நாலு மில்லியன் பீப்புள் வந்து இறக்குறாங்க வருஷம் வருஷம் இறக்குறாங்க இப்படி இறந் இறக்குறத சொல்றதா வந்து விழிப்புணர்வு நம்ம இந்தியாவில் இருக்குன்னு சொல்றது இவங்க காற்று மாசம் பற்றிய விழிப்புணர்வு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நீங்க உங்களுடைய கருத்துல வந்து மாறுபடுதா சொல்லுங்க வர மெயின் கான்செப்ட் என்னன்னா மூணு விஷயம் தான் கார்பன் மோனோஆக்சைடு எல்லாருக்கும் தெரியும் சல்ஃபர் டை ஆக்சைடு எல்லாருக்கும் தெரியும் சிஎஃப்சி சொன்னாங்க எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டியூ டு தி டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் காசு நீங்கள் வந்து சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணுறதை விட ரூட் காசு அனலைஸ் பண்ணுங்கள் எதனால் இதெல்லாம் வருது ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் கஷ்டப்படுறோம் பொல்யூஷன்ன்றது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் அதையும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் நடத்தலாம் இப்போது அவேர்னஸ்ன்றது கண்டிப்பாக இருக்குது ஆனால் அதை விட நெக்லிஜென்ஸ் அதிகமாகவே இருக்குது இப்போ நம்ம வி காட் அடிக்டட் டு த சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் நம்ம எங்களால் அதை விட்டு இப்போ வெளியில் வரல எனக்கே தெரியும் சில விஷயம்லாம் பண்ணக்கூடாது பட் ஸ்டில் இப்போ இது வின்டர் இருந்தாலும் எங்க வீட்ல டெய்லி ஏசி யூஸ் பண்ணதான் செய்யறோம் இதுல இருந்து எப்படி வெளியில் வரணும் சிங்கிள் டிரைவர் கார் தான் ரொம்ப அதிகம் அவங்க எல்லாருமே எஜுகேட்டட் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணணும் இங்கிருந்து அவ்வளவு தூரம் நடக்கணும் இதெல்லாம் நம்ம கையிலேயே இருக்கு எல்லாமே சோம்பேறித்தனம் அதிகம் ஆயிரும் அந்த மாதிரி தான் நிறைய தப்பு செய்யறான் படிக்காதவங்க வந்து நம்ம சொன்னா புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எல்லாம் தெரிஞ்ச தப்பு செய்யாம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆல்ரெடி அவேர்னஸ் இருக்கு ஆனா இன்னுமும் ஸ்டூடண்ட்ஸ் மூலியமா சொன்னா எல்லா வீட்டுக்குமே போய் சேரும் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்னாலதான் எல்லாமே முடியுமே காலேஜஸ்லலாம் ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மரம் நடுங்கன்னு சொல்லி ஈவெண்ட் கிரியேட் பண்ணோம் கவர்மெண்ட் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வீடு வீடா அந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் இண்டிவிஜுவலாக கலெக்ட் பண்ணி இப்போ என்ஜிஓஸோட சேர்ந்து கவர்மெண்ட்ல இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து நிறைய சர்வேஸ் எடுத்து இப்பவே சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சாதான் இண்டிவிஜுவல் அவேர்னஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கவர்மெண்டோட ஸ்டெப்ஸ் இருந்தால்